துலாம். 12 ராசிகள்ல இந்த துலாம் ராசி மிகப்பெரிய ஒரு விடியலை வந்து பெறப்போகிறது. எப்படின்னா, 7.5 சனி விலகுது. 2009ல இருந்து எந்த துலாம் ராசிக்காரர்களும் நன்றாக இல்லை, செட்டில் ஆகலை. அவங்கவுங்களுடைய பிறந்த ஜாதக வலுவுக்கு ஏற்ற மாதிரி ஒன்று எதுவுமே நடக்கலை. கல்யாணம் ஆகலை, கல்யாணம் நடந்தாலும் சரியில்லை, வேலை கிடைக்கல, வேலையில் சேர்ந்தாலும் சரியில்லை, வாழ்க்கை இன்னும் செட்டில் ஆகலை. ஒரு 1000க்கும் 500க்கும் அல்லாடிக்கிட்டு இருந்த நிலைமை, ஒரு நிரந்தர வருமானம் இல்லாத நிலைமை, தன்னை புரிந்து கொள்ளாத நிலைமை, அடுத்தவர்கள் வந்து சொல்கிறது சரியா, நம்ம புரிந்து நம்ம சொல்கிறது சரியா, ஏன் என்னை எல்லாருமே புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்க, ஏன் என்னை சுற்றி என்ன எதுவுமே நல்லதாக நடக்கலை அப்படின்ற அமைப்புகள் தான் துலாம் ராசிக்கு இருந்தது. குறிப்பாக சொல்லப்போனால் இப்போ ஒரு வருஷம் 1.5 வருஷம் பரவாயில்ல உங்களுக்கு. 2013-14 இந்த காலகட்டங்களில் துலாம் ராசிக்காரர்கள் பட்ட வேதனைகளும் அவஸ்தைகளும் ரொம்ப கொடுமையானவை. 2013-14 எந்த துலாம் ராசிக்காரரும் நல்லா இல்லை. 15க்கு அப்புறம் அப்படியே எந்திரிச்சு 16ல ஓரளவுக்கு அப்படியே அப்பா மூச்சு வாங்குச்சு, கொஞ்சம் எந்திரிச்சேன், பரவாயில்ல, இன்னைக்கு கொஞ்சம் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு தான் சொல்ல முடியுமே தவிர, நிரந்தரமாக உங்களுக்கு ஒரு விடியல் வந்துவிடவில்லை. 7.5 சனி அமைப்பு 2009லிருந்து உங்களை தொந்தரவு செய்து கொண்டிருந்த, உங்களை நிலைகொள்ள விடாமல் தடுத்து கொண்டிருந்த, உங்கள் வாழ்க்கையில் செட்டில் ஆகாமல் இருந்துகிட்டு இருந்த 7.5 சனி அமைப்பு துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த அக்டோபர் 26ஆம் தேதியிலிருந்து விலகுகிறது. ஆகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு மிகவும் மேன்மையான ஒரு அமைப்பு ஆரம்பிக்கப் போகிறது. எதையும் செய்யலாம் அப்படின்ற ஒரு அமைப்பு. மற்ற கிரகங்கள் கூட ஒரு சாதகமான ஒரு அமைப்பில் வந்திருக்கிறாங்க. குரு வந்து இப்போ ஜென்மத்தில் தான் இருக்கிறார், அடுத்த வருஷம் 2ஆம் இடத்திற்கு போகிறார். ராகுவே 10ஆம் இடம், இந்த மாதிரியான ஒரு அமைப்புகளில் தான் இருக்கிறார். ஆக அடுத்தடுத்த மற்ற கிரகங்களும் மிகவும் சாதகமான அமைப்பில் இருக்கிறனால துலாம் ராசிக்காரர்கள் அனைவருக்கும் நான் சுருக்கமாக சொல்வது, இந்த வருடம் தீபாவளி முதல் ஒரு புதிய மனிதராக பிறக்கப் போகிறீர்கள். ஒரு அதாவது இனி ஒரு விதி செய்வோம் அப்படின்னு சொல்ற மாதிரி, இதுவரைக்கும் இருந்து வந்த ஒரு 7 வருடங்களாக இருந்த துலாம் ராசி இளைஞன் வேறு, இன்றைக்கு இருக்க போகிற துலாம் ராசி இளைஞன் வேறுன்னு ஒரு புத்துணர்ச்சியும் ஒரு பெரிய ஃப்ரெஷ்னஸ் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஒரு தலை நிமிர்ந்து நடப்பீங்க, மனசில் வந்து ஒரு தன்னம்பிக்கை குடிகொள்ளும். ஒரு சில வாரங்களாகவே, கடந்த ஒரு சில வாரங்களாகவே உங்களுக்கு ஒரு ஃப்ரெஷ்னஸ், உங்களுக்குள்ள மாற்றமாகிறது உறுதியாக உங்களுக்கு தெரியும். ஆக ஒரு சனி விலகும் போதே ஒரு 3 மாதத்திற்கு முன்பே அந்த பலன்களை கொடுத்து விடுவார். இப்போதே ஒரு சில தன்னம்பிக்கையான விஷயங்கள் உங்களுக்கு நடந்திருக்கும், ஒரு நல்ல அறிமுகங்கள் கிடைத்திருக்கும், சில விஷயங்களை ஒரு நல்ல விதமான பாசிட்டிவான எனர்ஜியை யூ ஃபீல் இட், உங்களால் வந்து சில பாசிட்டிவான விஷயங்களை உணர முடியும். உங்கள் வாழ்க்கை ரொம்ப வசந்தமான ஒரு அமைப்புக்கு போக போகிறது. அடுத்த 30 வருடங்களுக்கு எல்லா துலாம் ராசிக்காரர்களும் ரொம்ப நல்லா இருக்க போகிறீங்க. உங்களுடைய பிறந்த ஜாதகத்தின் அமைப்பின்படி இதுவரைக்கும் உங்களுக்கு எந்தெந்த விஷயங்களில் சிக்கல்கள் இருந்ததோ அத்தனை விஷயங்களும் நீங்க போகிறது. மன அழுத்தம், கணவன் மனைவி பிரிவு, சொந்த வாழ்க்கையில் தோல்வி, வேலையில், தொழிலில், ஜீவனத்தில், எல்லா அமைப்புகளிலும் இதுவரைக்கும் எல்லா விதமான சங்கடங்களையும் அனுபவித்து கொண்டிருந்த துலாம் ராசிக்காரர்கள் அனைவருமே ஒரு முன்னேற்றமான பாதையை நோக்கி அப்படியே ஒரு இதாக செல்ல போக போறீங்க. எல்லா விதமான துலாம் ராசிக்காரர்களுக்கும் ஒரு துன்பம் நீங்குகின்ற ஒரு காலகட்டம். நீங்க தான் துலாம் ராசியா இருக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுடைய உறவுகள், கணவன் மனைவியாகவோ குழந்தைகள் துலாம் ராசியாகவோ இருந்த எல்லா குடும்பங்களிலையும் முன்னேற்றத்தின் தடை இருந்து கொண்டிருந்தது. ஆகவே உங்களுடைய குடும்பத்தில் யாராவது ஒரு துலாம் ராசியாக இருந்தால் கூட உங்க குடும்பம் ஒரு செழிப்பான ஒரு காலகட்டத்திற்கு போக போகிறது. குறிப்பாக துலாம் ராசிக்காரர்களில் சொந்த வாழ்க்கையில் தொந்தரவுகள் நிறைய பேர் சந்திச்சிங்க. முதல் திருமணம், இளைய பருவத்தினருக்கு, ஆணுக்காக இருக்கட்டும் பெண்ணுக்காக இருக்கட்டும், கணவன் மனைவியெல்லாம் கோர்ட்டில் போய், குடும்ப நல கோர்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா டைவர்ஸ் கேஸுக்கு அலைஞ்சிக்கிட்டு இருந்தவங்க துலாம் ராசிக்காரனும் விருச்சிகராசிக்காரனும் தான். ஆக இந்த மாதிரியான சொந்த வாழ்க்கை தோல்விகள் எல்லாம் விலகப் போகிறது. ஒரு நல்ல காலகட்டம் துலாம் ராசிக்கு ஆரம்பிக்கப் போகிறது. இதுவரை திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆக போகுது, வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை இல்லை, ஜீவனத்தில் செட்டில் ஆக போறீங்க. இவ்வளவு நாள் நான் கஷ்டப்பட்டேன், இன்றிலிருந்து இந்த வருஷத்தில் நல்லா இருக்கிறேன்னு உங்களால் 2018ஆம் ஆண்டு கண்டிப்பாக சொல்ல முடியும். இந்த வருஷம் தீபாவளியிலிருந்து படிப்படியான மேன்மைகள். அதே நேரத்தில் எல்லாமே வந்து உடனே நடந்துறது இல்லை. லைஃப் இஸ் நாட் ஏ மேஜிக். நான் அடிக்கடி சொல்லுவேன், தமிழ் சினிமாவில் கதாநாயகன் வந்து ஒரே பாட்டில் பணக்காரனாகி விடுவதைப் போல எந்த ஒரு இதில் நம்ம ஒரு பாட்டு பாடிட்டு பணக்காரனாயிட முடியாது. ஆகவே அனைத்துமே படிப்படியாக நடக்கும். இனிமேல் நாளுக்கு நாள் கிரௌத் இருக்கும். துலாம் ராசிக்காரர்களுக்கு இனி ஒரு உன்னதமான காலகட்டம் ஆரம்பித்து நாளுக்கு நாள் ஒரு படிப்படியான ஒரு அமைப்பு இருந்து அடுத்த வருஷத்திலிருந்து நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க. ஆகவே எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லாத ஒரு பயிற்சி துலாம் ராசிக்காரர்களுக்கு இது.